தீபாவளியில் என்ன வித்தியாசம் என்ன, நம்ம வழக்கமாக ஒரு பாடல்கள் நம்ம கேட்க ஆரம்பிக்கும் போது நம்ம யூடியூப்பில் போய் ஃபஸ்ட் தேடி பார்ப்போம், ஐடியூன்ஸில் பார்ப்போம், பைரேட்டட் சைட்ஸில் பார்ப்போம். இதில் தான் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இவ்வளவு நாள் இருந்திருக்கு. ஸோ தீபாவளி வந்து முதல் தடவையாக ஒரு இசை கேட்குறவங்களுக்காக, இசை கேட்குறவங்களுக்காக மட்டுமே உருவாக்கப்பட்ட ஒரு ஒரு போர்ட்டல். ஏன்னா யூடியூப்பில் போனால் எல்லாமே காமெடி கிளப்ஸ் இருக்கும், நியூஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். அங்கே எல்லாரும் அதுவும் ஃபில்டர் பண்ணாத கண்டென்ட், இங்கே வந்து கண்டென்ட்டை ஃபில்டர் பண்ணி அனுப்புகிறோம். டிபார்ட்மெண்ட் ஒரு ஸ்பெஷாலிட்டி, தினம் மாலை 6 மணிக்கு ஒரு புது பாடல், ஒவ்வொரு நாளும் மாலை 6 மணிக்கு ஒரு புது பாடல். ஸோ இப்படி நாங்கள் ஆரம்பித்ததுலேருந்து ஒவ்வொரு நாள் மாலை 6 மணிக்கும் ஒரு புது பாடலை வெளியிட்டிருக்கோம். இந்த பாடலை வந்து பிரபல இசையமைப்பாளர்களோ இல்லை வந்து புது குழுவோ, உங்களுக்கு தெரிஞ்ச பாடகர்களோ இல்லை புதிய குரலோ எழுத்தாளர்களோ இவங்க எல்லாம் சேர்ந்து உருவாக்கின பாடல்கள், ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு. நாங்கள் இதை ஆரம்பித்து இப்போது ஒரு 2.5 மாதம் ஆகுது இந்த .com ஆரம்பித்து, இன்றைக்கி ஆப் லான்ச் பண்ணுறோம். இந்த பீரியடில் வந்து அடுத்த 200 நாளைக்கு ஒவ்வொரு நாள் மாலை 6 மணிக்கு என்ன பாட்டு வரப்போகுதுன்னு எங்களுக்கு தெரியும். ஸோ அடுத்த 200 பாடல்கள் லைனாக பண்ணி வச்சுருக்கோம். அடுத்த 200 நாளைக்கு தினம் ஒரு 10 புது பாடல்கள் வந்துகிட்ருக்கு எங்களோட போர்ட்டலுக்கு. இந்த போர்ட்டலில் வந்து ரொம்ப ஸ்பெஷாலிட்டியாக நாங்கள் வந்து நினைக்கிறது எங்களுக்கு எம்எஸ்வி அவர்களோட இசையில் வெளிவந்த கடைசி பாடல் டுபாடோவில் இருக்குது, எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது. கௌதம் மேனன் அவர்கள் இசையமைச்ச முதல் பாடல், அவர் இசையில் உருவான முதல் பாடல் போர்ட்டலில் இருக்குது. சந்தோஷ் நாராயண், நிறைய திரைப்பாடல்கள் கேட்டிருப்பீங்க, அவர் வந்து தாயங்கள் தமிழ்நாடுன்ற ஒரு தனிப்பாடல் ஒன்று பண்ணியிருந்தார், அவரோட முதல் தனிப்பாடல் டுபாடோவில் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் ஒரு 50-60 புது எழுத்தாளர்கள் உருவாயிருக்காங்க டுபாடோ மூலமாக, ஒரு 40 புது இசையமைப்பாளர்கள் உருவாயிருக்காங்க. அவங்களோட முதல் பாடல்கள் வந்து இப்போ டுபாடோவில் வெளியாகிட்டு இருக்கு ஒவ்வொரு நாளும். டுபாடோவில் வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, ஒரு அனுபவம், ஒரு பாடல் கேட்கும்போது நம்ம யூடியூப்பில் ஒரு பாட்டு கேட்டுட்ருப்போம், அவர் நம்ம ஏதாவது சாவன்லேயோ இல்லை கானாலேயோ எதுலையாவது ஒரு பாட்டு நம்ம கேட்டுட்ருப்போம். கேட்டுட்ருக்கும்போது இந்த பாட்டோட லிரிக்ஸ் வேணும்னா அதுக்கு இன்னொரு ஒரு சைட்டுக்கு போவோம், அந்த பாட்டை பற்றி ஏதாவது இன்னும் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னா இன்னும் போவோம். ஒரு பாட்டு பார்த்துட்ருக்கோம், அதோட மேக்கிங் வீடியோ பார்க்கணும், அதோட லிரிக் வீடியோ பார்க்கணும்னா அதை போய் நம்ம யூடியூப்பில் தேடி பார்க்கணும். எல்லாமே தனித்தனியாக வெவ்வேறு இடங்களில் இருந்துச்சு. இது எல்லாத்தையும் ஒரு கூரைக்கு கீழே ஒரு மேடையில் கொண்டு வரணும் அப்படின்றது தான் வந்து டுபாடோட அதோட இன்டர்ஃபேஸ்லேருந்து நாங்கள் ஆரம்பிக்கிறோம். ஒரு ஸோ ஒரு பிளேயரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பிளேயர்லேயே வந்து உங்களுக்கு ஒரே பிளேயரில் லிரிக் வீடியோ வீடியோ ஆடியோ அதோட கரோக்கே வெர்ஷன் எல்லாமே ஒரு இடத்துல இருக்கும். ஸோ ஒவ்வொன்றையும் தனித்தனியாக தேடிட்டு போவேன். அந்த பாடல்களோட லிரிக்ஸ் அந்த பேஜ்லேயே இருக்கும், அந்த பாடல்களோட லிரிக்ஸோட டிரான்ஸ்லேஷன் அதே பேஜில் இருக்கும், இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன். அந்த பாடல்களுக்கு கிரிட்டிக்ஸ் என்ன சொல்கிறாங்க, கிரிட்டிக்ஸோட ரிவ்யூ என்ன அதே பக்கத்தில் இருக்கும். இந்த பாடல்களை உலகம் எப்படி ரேட் பண்ணியிருக்காங்க, இந்த உலகத்தில் இருக்கிற கேட்குற மற்றவங்க எல்லாரும் என்ன ரேட்டிங் கொடுத்துருக்காங்க இந்த பாட்டுக்கு. ரேட்டிங்னும் போது நம்ம யூடியூப்பில் வந்து லைக் டிஸ்லைக் ரெண்டு தான் வச்சுருக்கோம், கமெண்ட்ஸில் தான் நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லுவோம். ஆனால் இங்கே ஒரு பாடல்களுக்காகன்னு சொல்லிட்டு ஒரு ரேட்டிங் சிஸ்டம் ஒன்று கொண்டு வந்திருக்கோம், லைக் ரொம்ப பேட்லேருந்து அவுட் ஆஃப் தி வேர்ல்டு வரைக்கும். ஸோ ஒவ்வொரு ஒரு 14 டிஃப்ரெண்ட் ரேட்டிங் கொடுக்கலாம் ஒரு பாட்டுக்கு. ஸோ ஒரு பாட்டை நீங்கள் போய் ரேட் பண்ண உடனே இந்த பாட்டு வந்து ரொம்ப ரொம்ப இனிமையாக இருக்குன்னு நீங்கள் ரேட் பண்ணுறீங்க, இனிமைன்ற இடத்துல நீங்கள் டேக் வைக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து அதே சமயத்தில் பார்க்கலாம் கிரிட்டிக்ஸ் எல்லாம் இந்த பாட்டுக்கு என்ன ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, மற்ற லிசனர்ஸ் உங்களை மாதிரி கேட்ட மற்ற லிசனர்ஸ் என்ன ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பாட்டை ரேட் பண்ணும்போது நீங்கள் அந்த பாட்டை மட்டும் ரேட் பண்ணல, உங்களோட மியூசிக் சென்சிபிலிட்டியும் ரேட் பண்ணிக்கிறீங்க. என்னோட மியூசிக் சென்சிபிலிட்டி கிரிட்டிக்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கா இல்லை உலகத்துக்கு பக்கத்தில் இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. இது வந்து உங்களுக்கு பாடல்களை சஜஸ்ட் பண்ணுறதுக்கு, புது புது பாடல்களை தேடுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நாங்கள் பயன்படுத்துகிறோம். ஸோ கண்டென்ட் வைஸ் மாதிரி தினம் புது புது கண்டென்ட் வந்துகிட்ருக்கு. இப்போ சென்னை 28 சாங்ஸ் வந்து இதில் எக்ஸ்க்ளூசிவாக ரிலீஸ் ஆக போகுது, அது வந்து ஒரு பெரிய ஒரு பலம் டுபாடோவுக்கு, ரொம்ப போல்டான ஒரு மூவ். வெங்கட் பிரபு அண்ட் டீமுக்கு வந்து என்னோட நன்றி, ஏன்னா அது வந்து நிறைய பேர் வந்து இவ்வளோ ஃபார்வர்டாக யோசிக்க மாட்டாங்க. ஏன்னா இது வந்து ஒரு 2 மாதம் தான் இந்த எங்களோட போர்ட்டல் வந்து, யூடியூப் வந்து 2006 வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு 2005 வந்துச்சு ஒரு அவங்க இவ்வளோ ஒரு பீரியடில் அவங்க ஒரு எவ்வளோ பெரிய ஒரு யூசர் பேஸ் அவங்க வந்து ஜென்ரேட் பண்ணி வச்சுருப்பாங்க. நாங்கள் இப்போ தான் ஆரம்பிக்கிறோம். ஸோ நம்ம யூடியூப் எல்லாமே வந்து ஏன் இது யூடியூப்பில் பண்ணக்கூடாது, ஏன் வந்து இது மாதிரியான இதில் பண்ணக்கூடாது, ஐடியூன்ஸில் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. எல்லாமே இது மாதிரி ஆரம்பித்த ஒன்று தான் யூடியூப் வந்து, ஒரு சின்ன ஒரு கராஜில் அவங்க ஆரம்பித்த ஒரு விஷயம், ஒரு 4 பேர் சேர்ந்து ஒரு யூனிவர்சிட்டிக்குள்ளே பில்ட் பண்ண ஒரு சின்ன டூல், எல்லாம் அமெரிக்காவில் பண்ணாங்க, ஜப்பானில் பண்ணாங்க, இது மாதிரியான வெவ்வேறு கண்ட்ரீஸில் பண்ண ஒரு ப்ராடக்ட்ஸ் தான் ஃபேஸ்புக்கு ட்விட்டர் யூடியூப் இதெல்லாமே நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இது வந்து நம்ம ஊரில் இந்த சென்னையில் நம்மளோட ஃபுல்லாக நம்மளோட இன்ஜினியர்ஸ், நம்மளோட சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ், நம்மளோட டிசைனர்ஸ், இசைத்துறையில் இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து உருவாக்கின ஒரு போர்ட்டல் டுபாடோ. டுபாடோ வந்து நம்மளோடது.
இதை வந்து நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். உங்கள் எல்லாரோட சப்போர்ட் இல்லாமல் இதை கொண்டு போக முடியாது, உலகத்துக்கு கொண்டு போக முடியாது. கண்டென்ட் சைடு நாங்கள் கண்டிப்பாக நல்ல தரமான கண்டென்ட் கொடுப்போம். ஒவ்வொரு பாடல் வரும்போதும் அந்த பாடலை வந்து விமர்சகர்கள்கிட்ட கொடுத்து அவங்களோட கருத்துக்களை கேட்டு அதுக்கப்புறம் நாங்கள் பப்ளிஷ் பண்ணுறோம் அந்த பாடல்களை. விமர்சகர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த பாடலை போடாதீங்கன்னு சொன்னால் அந்த பாடலை நாங்கள் போடுறதில்ல. ஸோ ஒவ்வொரு பாடலும் அதோட தரத்தை வந்து இது பண்ணிட்டு நாங்கள் எல்லாத்தையும் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து இப்போ திரைப்பாடல்கள் எல்லாம் இப்போ உள்ளே வந்துகிட்டு இருக்கு. ஸோ முதல் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் எங்களுக்கு வந்திருக்கிறது வந்து சென்னை 28. ஸோ அகைன் திருப்பி அந்த என்டையர் டீமுக்கு என்னோட நான் நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம்.